டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சமூக பிரச்சனைகள் வந்து டிஎன்பிசி குரூப் 1 அண்ட் குரூப் 1 சியில், அதாவது டிஓ எக்ஸாமினுடைய மெட்டீரியல் மெயின்ஸ்லக்கான பேப்பர் 2ல, அதாவது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இல்லாமல் ரெண்டாவது பேப்பரில் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் அது பேப்பர் 2. அதனால் அந்த இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எம்பவர் அகாடமி கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 9944930889 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கான மெட்டீரியல்ஸோடைய டீட்டெயில்ஸும், டெஸ்ட் பேட்ச் மினி டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. மினி டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பேட்ச் 5 அண்ட் பேட்ச் 6னு ரெண்டு பேட்சாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேட்ச் 5 வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி, என்வரான்மெண்ட் இந்த மூணு சப்ஜெக்ட்டு சேர்ந்து 2500 ரூபாய் அதற்கான ஃபீஸு. இதற்கான மெட்டீரியல்ஸ், அதாவது கீ ஆன்சர்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் 2023 படிக்கிறவங்களும் நிச்சயமாக அதை படிச்சிடலாம். 2024 உண்டான டார்கெட் பண்ணி படிக்கிறவங்களும் ஸோ இந்த மினி டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சார், நான் ப்ரிலிமினரி படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ மெயின்ஸ் படிக்கலாமா? நிச்சயமாக படிக்கலாம். ஏன்னா ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் கோயின்சைட் ஆகிற சிலபஸ் வச்சு பேட்ச் 6ல நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி. ஸோ அப்போ நீங்கள் மெயின்ஸுக்கும் படிச்சுக்கலாம். ப்ரிலிமினரி படிக்கிற மாதிரியே மெயின்ஸுக்கும் படிச்சிட்டிங்கன்னா அது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிளவரான ஒரு ஐடியாவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதற்கான ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் தான். சப்போஸ் நான் பேட்ச் 5 அண்ட் பேட்ச் 6ல ரெண்டுமே ஜாயின் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 500 வந்து கம்மியாகும். அதாவது 4500 மட்டும் வரும். இந்த 4500 வந்து 30 டெஸ்ட் கிடைக்கும். 30 டெஸ்ட், அதற்குண்டான கீ ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதே போல் மாடல் ஆன்சர் ஷீட் அனுப்புவாங்க. அதற்கான ஃபீட்பேக்கும் வந்துட்டு டிஎன்பிசியில் டிஜிட்டல் அவாலுவேட் பண்ணுற மாதிரி அவாலுவேட் பண்ணி அதற்குண்டான ஃபீட்பேக்கும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வேணும்னா அந்த 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிடுவாங்க. முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ சோசியல் இஷ்யூஸில் இருக்கிற கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எம்பவர் அகாடமி கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க, மக்கள் தொகை வெடிப்பு. அதே போல் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்படும் வேலையின்மை பிரச்சனைகள். ஸோ அப்போ வந்து பாவர்ட்டி அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்கிற கல்வியறிவின்மையினால ஏற்படும். ஸோ வேலையின்மைக்கு பல்வேறு காரணிகள் ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருந்தாலும் இல்லிட்ரஸியும் ஒரு காரணம். ஸோ அப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னது போல வறுமைக்கும் வேலையின்மைக்கும் இல்லிட்ரஸிக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணால், சானிடைசேஷன், சுகாதாரம் இல்லாமல் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஊரக மற்றும் நகர்ப்புற சுகாதாரம், ஸோ இது எல்லாமே லிங்க் பண்ணி பார்ட் 1ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்ட் 1னா நம்ம மெட்டீரியலில் அப்படி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு சிலபஸில் வந்து இது எல்லாமே கவர் ஆகிரும். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்க்கு என்ன சிலபஸில் இருக்கோ சிலபஸ் சப்டாபிக் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் இருக்க போகுது. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது சப்ஜெக்டிங் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுடைய கவர்மெண்ட்டினுடைய பார்ட்டிசிபென்ட், ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது வந்து உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கின்ற 4 சப் டாபிக்ஸ். ஸோ இதில் நிச்சயமாக பெண்கள் தொடர்பாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாகவும் அதே போல் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்கிற மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான அவங்களுடைய நலத்திட்டங்கள் இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமாக தொடர்ந்து டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா. இதில் வந்து ஈஸியாக ஸ்கோரிங் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ இதை வந்து நீங்கள் புக்குலாம் நிறைய தேடி படிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா 6th டுவெல்த்து புக்ஸு, அது இல்லாமல் சோசியல் இஷ்யூஸ்னுடைய ராமகுஜா புக் ஆகட்டும், அந்த மாதிரியான யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து தமிழில் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸாம் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அடுத்தது வந்து இந்த சோசியல் அண்ட் சேஞ்சஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது நகரமயமாதனால் ஏற்படுகின்ற சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, அதனால் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, அந்த போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அதனால் நகரமயமாதல் மற்றும் அதனால் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், தீவிரவாதத்தால் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சொசைட்டி. ஈவன் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய பண்டிட்டுகள் வந்து தாக்கப்படுறாங்க, இந்து பண்டிட்டுகள் வந்து தாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துலையும் அதே போல் ஐஎஸ்ஐஎஸ் அதே மாதிரியான நம்ம
நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட்டுகள், இந்த மாதிரியாக தொடர்பான அந்த தீவிரவாதத்தினால் ஏற்படும் மாற்றங்களை, சொசைட்டியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதோ அதற்கு என்னென்ன காரணங்கள் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒடிசா, அந்த வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல்லையும், தமிழ்நாடு ரீதியான, தமிழ்நாட்டில் இப்போது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இந்த மாதிரி தொடர்பான ரியல் டைமில் என்ன தேவையோ அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் மதக்கலவரங்கள், ரிலீஜியஸ் வயலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா மதக்கலவரங்கள் தான் 1857 இந்திய வரலாறுலேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேலூர் புரட்சியிலையும் மதக்கலவரம் தான் மிக அடிப்படையான காரணமாக இருந்தது. 1857 புரட்சியிலையும் அது ஒரு காரணமாக இருந்தது. இது வந்து ஹிஸ்ட்ரியில் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன பொசிஷன் இருக்குது, மதக்கலவரங்கள்னால என்னென்ன இந்தியாவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு, இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் தீவிரவாதம், டெரரிசம், இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. கம்யூனல் வயலன்ஸு, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், இந்த சிறுபான்மையினருடைய பிரச்சனைகள் என்ன, ஹியூமன் ரைட் இஷ்யூஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸு. இதை வந்து நீங்கள் தேடி படிக்க தேவையில்ல, அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எப்படி வேறு எங்கே சார் நீங்கள் நம்ம மெட்டீரியலையே நீங்கள் படிக்கணும், வேறு எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். இதை ரிலேட்டடாக இருக்கிற ரீசெண்டாக வர ஆர்டிகல்ஸில் நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு யோஜனா, குருஷேத்திரா, அதெல்லாம் யூபிஎஸ்சி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய விஷயம். யோஜனால திட்டம் அப்படிங்கிறது ஒரு தமிழில் வரும். அதில் ஜென்ரலாக எல்லாமே கவர் ஆகும், சோசியல் இஷ்யூஸ் கவர் ஆகும், அண்ட் ஆல்சோ சம் ஏரியாவில் எக்கனாமிலையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸில் வந்து நிறைய நீங்கள் தேடி தேடி வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ரெகுலர் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நீங்கள் அதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் 99% உங்களுக்கு கவர் பண்ணி இதில் இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த்து, ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுக்கு தமிழ் மீடியமில் இருக்காது, மிக முக்கியமானது. இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, தமிழ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இப்போ சமூக முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் இடையேயான தொடர்பு, ஏன்னா கல்வியானது இன்றைக்கி இப்போ மரநட்டு அதில் அதன் இருக்கிற கனியை பறித்து சாப்பிட்ற மாதிரி, ஏன்னா மரம் வச்ச உடனே அதனோட பலன் நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஸோ ஓகேங்களா, அது நீண்ட கால ப்ராசஸ், எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த எஜுகேஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பின்னாட்களில் நமக்கு கண்டிப்பாக கல்வியில் வந்து நம்ம முதலீடு செய்யப்படும் பொழுது, முதலீடுங்கிறது என்னென்னா நமக்கு அதற்குண்டான செலவு செய்கின்ற நேரமாகட்டும், காலமாகட்டும், பணமாகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் லாங் டைமில் நமக்கு ரிப்பீட்டடாக என்ன பண்ணால் திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சோசியல் இஷ்யூஸில் இது பண்ண மாதிரி இருக்கும். சோசியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதே மாதிரி மைனாரிட்டிஸ்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதே போல் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னுடைய டெவலப்மெண்ட்ஸை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வந்து வெவ்வேறு துறைகள் சார்ந்த ஒரு அனலைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அது அந்த ஸ்கீம்ஸ்னால என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் உறுதி திட்டங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க்கு, இந்த மாதிரியான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்கீம்ஸும் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அரசின் கொள்கைகள், இதெல்லாமே. அடுத்து மத்திய மாநில அரசுகளுடைய நலத்திட்டங்கள், மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களும் தமிழக அரசினுடைய நலத்திட்டங்களும் சப்டாபிக்கில் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இது முழுக்க முழுக்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் இருக்கும். இதை நீங்கள் தேடி தேடி படிக்க தேவையில்லை, இது முழுக்க முழுக்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ரொம்ப ஒரு கம்பைல்டான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்காங்க, கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒர்த்தான மெட்டீரியல் நீங்கள் வந்து தேடி கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ஆன்லைன்லேயே எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கோம். அனைத்து பாடங்களுக்குமான பாடக்குறிப்புகள், மெட்டீரியல்ஸும், டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு, வருஷம் முழுசும் அந்த டெஸ்ட்டு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2023 எழுதுகிறவங்களும் ஜாயின் பண்ணலாம், 2024 எழுதுகிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து, நான் இப்போ மெயின்ஸ் எழுதுகிறவங்க மட்டும் கிடையாது, ஒரு 1 இயர் ப்ராசஸ் பண்ணுறவங்களும் இதை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நிச்சயமாக அது பயன்பெற்றுவாங்க. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வேண்டிய தகவல்கள், டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் முதல் கொண்டு மெயின்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து 9944930889 அப்படிங்கிறதுல வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் ஃபோன் காலை தவிர்த்துடுங்க. இறுதி வரையும் இந்த வீடியோ பொறுமையாக கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.